ஹாய் குட்டீஸ் நீங்கள் அனைவரும் நலமா? உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். குழந்தைகளே, நாம இப்ப ஓசை எழுத்துக்கள் எழுத போறோம். எழுதலாமா? பென்சிலும் எரேசர் எடுத்துக்கோங்க, எழுதலாம். ஓசை எழுத்துக்கள்ல முதல் எழுத்து என்ன? கூ. கூ எப்படி எழுதணும் பாருங்க. சாப்பிடுங்க, உங்களுக்கு சாப்பிட தெரியுமே, இந்த மாதிரி சாப்பிடணும் பாப்பா. சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த கடுகளை போட்டுக்கிட்ட ஒரு சர்க்கிள் போடணும். சர்க்கிள் போட்டு எடுத்தீங்கன்னா அடுத்து என்ன பண்ணணும்? வட்டத்து மேலே பென்சில் வச்சு ஒரு அரை வட்டம் போடணும். அரை வட்டம் போட்டதுக்கு அப்புறம் கீழே இந்த இடத்துல பென்சில் வச்சு ஒரு படுகளை போடணும். படுகளை போட்டு போட்டீங்கன்னா இது என்ன எழுத்து? கூ. இது என்ன எழுத்து? கூ. அடுத்த எழுத்து என்னது? கூ. எப்படி எழுதணும் பாருங்க. கு போடணும். போன வகுப்புல பார்த்தோமா, குக் போடுங்க பார்க்கலாம். இந்த மாதிரி குக் போடுங்க, போட்டீங்களா கீழே இந்த நேர் போட்டு கீழே பென்சில் வச்சு வளைச்சு கடைசியில் என்ன பண்ணணும்? ஒரு அரை வட்டம். வளைச்சு கடைசியில் என்ன பண்ணணும்? ஒரு அரை வட்டம் போட்டச்சா. இது என்ன எழுத்து? இது என்ன எழுத்து? அடுத்த எழுத்து எழுது சூ. சூ எப்படி போடணும்? முதல்ல சுக் போடணும். முதல்ல என்ன எழுத்து எழுதணும்? சு. சு போட்டீங்களா? சு எப்படி போடணும் தெரியலே. சு போடுங்க. சு போட்டதுக்கு அப்புறம் இந்த இடத்துல பென்சிலை வச்சு வளைச்சு கடைசியா ஒரு அரை வட்டம் போட்டச்சா. இப்ப இது என்ன எழுத்து? சு. இது என்ன எழுத்து? சு. அடுத்த எழுத்து எழுது நூ. நூ எப்படி போடணும்? நுக் போடுங்க. முதல்ல இந்த மாதிரி நுக் போடுங்க பார்க்கலாம். நுக் போட்டீங்கன்னா நுக் போட்டதுக்கு அப்புறம் மேலே பென்சில் வச்சு ஒரு படுகை போட்டுக்கணும். படுகை போட்டு போட்டதுக்கு அப்புறம் பாதியில கை வச்சு ஒரு கை போட்டுக்கணும். போட்டச்சா. இது என்ன எழுத்து? நூ. இது என்ன எழுத்து? நூ. அடுத்த எழுத்து எழுது டூ. டூ எப்படி போடணும்? நேர்கோடு போட்டுக்கோங்க. நேர்கோடு போட்டுட்டு பாதியில் வச்சு வளைச்சுவாங்க. வளைச்சு மேலே வந்து ஒரு அரை வட்டம் போட்டச்சா. இது என்ன எழுது? டூ. இது என்ன எழுது? டூ. அடுத்தது எழுது நூ. மூணு சுழி நூ. மூணு சுழி நு போடுங்க. நு முதல்ல நு போடுங்க பார்க்கலாம். நு போட்டச்சா. ஏன்னா நம்ம போன வகுப்பு எழுதும் நு போட்டீங்கன்னா அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல நேர் கூட்டில் மேலே பென்சில் வச்சு ஒரு படுகை போட்டு போடுங்க. அடுத்து என்ன பண்ணணும்? பாதியில் கழிச்சு ஒரு நேர் போடுங்க. இப்போ இது என்ன எழுத்து? நூ. இது என்ன எழுத்து? நூ. அடுத்த எழுத்து எழுது தூ. தூ எப்படி போடணும்? முதல்ல தூ போடுங்க. முதல்ல என்ன பண்ணணும்? தூ போடுங்க. போட்டச்சா. தூ போட்டதுக்கு அப்புறம் இந்த நேர் போட்டு மேலே பென்சிலை வச்சு படுகை போடு போட்டுட்டு பாதியில் வச்சு ஒரு நேர் போடு. எல்லா பேருக்குமே கலக்கணும். அதனால தான் நேர் போடு போட்டீங்கன்னா இப்ப இது என்ன எழுத்து? தூ. இது என்ன எழுத்து? தூ. அடுத்த எழுத்து எழுது நூ. நூ எப்படி போடணும்? முதல்ல நுக் போடுங்க. முதல்ல என்ன பண்ணணும்? நுக் போடணும். போட்டச்சா. போட்டதுக்கு அப்புறம் இந்த நேர் போட்டு மேலே பென்சிலை வச்சு ஒரு படுகை போட்டு போட்டுட்டு மறுபடியும் பாதியில் கட் பண்ணி ஒரு நேர் போடணும். போட்டச்சா. இப்போ இது என்ன எழுத்து? நூ. இது என்ன எழுத்து? நூ. அடுத்த எழுத்து எழுது பூ. பூ எப்படி போடணும்? முதல்ல புக் போடுங்க. போட்டச்சா. இந்த நேர் போட்டு கீழே பென்சில் வச்சு வளைச்சு கடைசியாக என்ன பண்ணணும்? அரை வட்டம் போடணும். போட்டச்சா. இப்போ இது என்ன எழுத்து? ஊ. இது என்ன எழுத்து? ஊ. அடுத்த எழுத்து எழுது மூ. மூ எப்படி போடணும்? முதல்ல மு போடணும். மு போட்டச்சா. இதுதான் மு. மு என்ன பண்ணணும்? இந்த கடைசியாக ஒரு சுழிக்கணும், அரை வட்டம் போடணும். அவ்வளோதான். போட்டச்சா. இப்போ இது என்ன எழுத்து? மூ. இது என்ன எழுத்து? மூ. அடுத்த எழுத்து என்னது? யூ. யூ எழுதும்போது முதல்ல என்ன பண்ணணும்? யுப்
போட்டாச்சா குறி யுப் போடணும். போட்டதுக்கப்புறம் இந்த ஏர்ல கீழே பென்சில் வச்சு வளைச்சு கடைசியாக ஒரு அரை வட்டம் போட்டாச்சா. இப்போ இது என்ன எழுத்து யூ, இது என்ன எழுத்து யூ. அடுத்த எழுத்து என்னது ரூ. ரூ எப்படி போடணும், முதல்ல ரு போடணும், குறி போடணும், ரு போட்டாச்சா. கடைசி என்ன பண்ணணும், சுழி சுழிச்சாச்சா. இப்ப இது என்ன எழுத்து ரூ, இது என்ன எழுத்து ரூ. அடுத்த எழுத்து என்னது லூ. லூ எப்படி போடணும், முதல்ல லு போடணும். லு போடுறீங்களே நம்ம போன வகுப்புல பார்த்தோம், லு போட்டீங்களா. அடுத்து என்ன பண்ணணும், இந்த நேர் போட்டுல மேல பிடிச்சு வச்சு ஒரு படிவிலை போடணும். படிவிலை போட்டுட்டு மறுபடியும் ஒரு நேர் போடணும். போட்டாச்சா. இப்ப இது என்ன எழுத்து சரியா. மீண்டும் அடுத்த வகுப்புல சந்திக்கலாம். நன்றி குழந்தைகளே.